நெல் பாரம்பரிய நெல்லை வந்து விறகாலாக விரைச்சா நெல் தான் நடவு நட்டது நல்லதுங்க ஐயா. பொதுவாக வந்துங்க நடவு வந்து சிறப்பானது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவில் பயிர் எண்ணிக்கையை வந்து நம்ம பராமரிக்க முடியும். ரெண்டாவது, வயல் பூரா விதைக்கும் போது கை வரைப்பாவோ மிஷின் வச்சே வரைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நிலத்தை முளைக்க வைக்கிறதுக்காக ஒரு காய்ச்சல் ஒன்று போடுவோம் நம்ம, அப்போ வந்து களை முளைக்கிறதுக்கான வாய்ப்பு. மற்றபடி களையே முளைக்காது, எந்த வித இடையூறும் இல்லை, தண்ணி ஒரு பிரச்சனையே இல்லைன்னா விதைப்பு விதைச்சிக்கலாம். சரிங்களா? இப்போ அந்த குறிப்பிட்ட அளவு இடைவெளியில் விதைக்கிறதுக்கான விதைப்பான்லாம் வந்துட்டு, விதைக்கிற கருவிலாம் வந்துட்டு, அதனால் அது விதைச்சிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் ஒரு நடவு வந்து நான் என்னை பொறுத்தவரை எளிமையானது. ஏன்னா குறிப்பிட்ட அளவு ஒரு இடத்துல நாற்றை நம்ம பாவிச்சிருவோம், அந்த இடத்துல மட்டுமே அது பராமரித்தா போகிறோம். இப்போ வயலில் விதைக்கிறோம், சில இடத்துல எலி அடிச்சிருந்து சில இடத்துல எதுவும் முளைக்கலன்னு வைங்களேன், அந்த இடத்துக்கு திருப்பி நம்மளுக்கு இதாகவே இருக்கும். நடவுங்கிறது குறிப்பிட்ட இடத்துல கரெக்டாக வளர்த்த பிறகு கொண்டு வைக்கிறோம், அதனால் அது தப்பே வராது, தப்பிக்கவும் போகாது, அந்த இடம் வந்து எம்டி வெற்றிடமாக போகாது. அதனால் நடவுங்கிறது பாதுகாப்பானது. அப்புறம் களைக்கொல்லியே முளைக்காது. ஏன், களையெல்லாம் நிறையா முளைக்காது, களைகள் வந்து பயிர் அழிக்கிற மாதிரி களைகள் முளைக்காது. ஏன்னா தண்ணீரை வச்சு கட்டிக்கலாம் நம்ம நெல் பயிருக்கு, அதனால் நீரையே நம்ம களைக்கொல்லி மாதிரி பயன்படுத்திடுவோம். அதனால் பயிர் இடைவெளி போதுமானாலும் கரெக்டாக இருக்கலாம். சில இடத்துல நெல் அதை நெருக்கி விழுந்தாலோ தள்ளி விழுந்தாலோ அவள் விளைச்சலோட திறன் குறையும். சமச்சீரான இடைவெளி இருக்கும்போது நம்ம குறிப்பிட்ட அளவு விளைச்சலை எதிர்பார்க்கலாம். அதனால் நடவு வந்து சிறப்பானது, ஒரு பாதுகாப்பானது அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். இதில் ஒற்றை நாற்று முறையெல்லாம் செய்கிறாங்க. ஆ, நம்ம தமிழர் வேளாண்மை முறையிலேயே ஒற்றை நாற்று முறை இருக்குது, நல்லா வர்றதெல்லாம் இருக்குது. அப்புறம் அடுத்த கட்ட நகர்வு தமிழர் வேளாண்மையில் ஆக்கூர் பாலகிருஷ்ணன் ஒற்றை நாற்று முறை தான். ஏற்கனவே ஆலங்குடி பெருமாளையா வந்து ஒற்றை நாற்று முறையை அறிமுகப்படுத்திட்டார். சரிங்களா? நம்மளும் ஒற்றை நாற்று முறையை வந்து நம்மளும் அதாவது உடன்படுறோம். ஆனால் அதற்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம் அதிகப்படியான கவனம் தேவை, பொறுப்பு தேவை. ஒரே ஒரு நாற்றை நடும்போது சும்மா ஒரு பூச்சி கடிச்சது பள்ளி கடிச்சது ஒரு காற்றுல பிடிக்கிட்டு வந்துட்டு ஒரு எலி இழுத்து போட்டுட்டுனா கூட நம்ம மாட்டிக்குவோம். சரியா? அதனால் அதை விழிப்போடு இருந்து அந்த வயல் பூரா அந்த நாற்று கிளம்பி நெல் நாற்றுகளாக மாறி குத்து குத்தாக பயிராக மாறுற வரைக்கும் நம்ம பொறுப்பாக இருக்கணும், அது அவசியம். ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் பண்ணலாம்னு சொல்லிங்க, ஆனால் பத்து செண்டு பதினஞ்சு செண்டு பல இடத்துல பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்குது, இப்போ செவ்வகமாக இருக்குது, சின்ன சின்ன சதுரமாக இருக்குது, அதெல்லாம் பண்ணலாமா என்ன? அது அதான் வந்து ஒரு சந்தேகம் இருக்குது எல்லாருக்கும். இப்போ இந்த தம்பி கேட்டாங்க இல்லையா, ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்னு சொல்கிறீங்க, அஞ்சு செண்டு பத்து செண்டு பதினஞ்சு செண்டு சின்ன சின்ன பிட்டாக இருக்குது, அதில் தமிழர் வேளாண்மைன்னு பண்ண முடியுமா? பண்ணலாங்க. ஒரு வெப்பாத்தி குழி எடுத்து ஒரு செடி வச்சுருந்தீங்க, அந்த செடி காய்ச்சதுன்னா அது தமிழர் வேளாண்மை தான். ஒரு செடி யாருடைய துணையும் இல்லாமல் நீலம் நீர் தீ காற்று ஆகாயம் இந்த பஞ்சபூதங்கள் சொல்லணும்ல, இந்த பஞ்சபூதங்களோட பாதுகாப்போடு தனக்கு தானே எழுந்திருச்சு விளைஞ்சதுன்னா அது தமிழர் வேளாண்மை தான். அதாவது இதை வடிவமைக்கிறோன்னு அர்த்தம். இப்போ அந்தமாரி வடிவம் அமைக்கலை யாரும், தானே விளையுது. அப்போ ஆனால் உலகம் பூரா பார்த்திங்கன்னா எல்லா மரச்செடி கொடியும் வளருது, நம்மளே சொல்லியிருக்கோம். இப்போ நீ மட்டும் என்ன புதுசாக நான் செய்கிறேங்கிற அப்படின்னா, இது செயற்கையாக வைக்கப்படுகின்ற உயிர். இப்போ ஒரு நான் ரெண்டு ஏக்கர் இப்போ நீங்கள் நம்ம வைக்கிற பயிர் உயிரா இல்லையா, நெல் நடுறோம் அது உசுரா இல்லையா, செத்து போச்சாது உசுறு. இப்போ வரப்பில் அருகம்புழு முளைச்சிருக்கு அது உசுரா இல்லையா, உசுறு தான். இப்போ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், நான் ரெண்டு ஏக்கர் உசுறு வச்சுருக்கேன், நெல் உசுறு வச்சுருக்கேன்னு சொல்லுவோமா, பயிர் வச்சுருக்கோன்னு சொல்லுவோம். செயற்கையாக உயிர் கட்டமைக்கப்படுகின்ற இடத்துக்கு பேர் பயிர், அது பயிர் தொழில். தானே கிளம்புனா அது உயிர், பல உயிர் சரி, அதெல்லாம் உயிர் தான். ஆனால் நம்ம செயற்கையாக செய்கிறோம் இல்லையா, அதனால தான் அதை பயிர்னு சொல்கிறோம். இதில் அஞ்சு சென்ட் இருந்தாலும் நீங்கள் பயிர் வைக்கலாம், ஐம்பது சென்ட் இருந்தாலும் பயிர் வைக்கலாம். இந்த தமிழர் வேளாண்மை முறைங்கிறது எல்லாத்துக்கும் பொருந்தும். உங்கள் பக்கத்தில் எல்லாம் நெல் நட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் அஞ்சு சென்ட்டாக இருந்தாலும் தமிழர் வேளாண்மை முறையில் அதில் நெல் நடலாம். பக்கத்தில் எல்லாம் மரம் செடி கொடி வச்சுருக்காங்க, தோட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னா அஞ்சு சென்ட்டாக இருந்தாலும் நம்ம தமிழர் வேளாண்மை முறையில் அந்த இடத்த வடிவமைச்சு அதில் நீங்கள் வைக்க வேண்டிய பயிரை வச்சுக்கலாம். சரியா? எந்த சூழ்நிலையும் சாத்தியம்தான் தமிழர் வேளாண்மை முறை. சரியா? நன்றி.